ஜெயிலுனா கைதிகள் இருப்பாங்க, அந்த ஒரு கைதியாக இருந்தால் அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ண கைதிகளோட வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தப்பிக்கும் போதே சிசிடிவி கேமராவில் மாட்டினவங்க, இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க ஒன்றா பார்த்துட்டு போகலாம். வெல்கம் டு மை சேனல், லெட்ஸ் இன் தமிழ். முடிஞ்ச வரைக்கும் இது ஃபன்னாக கூட்டு போக ட்ரை பண்ணுறேன். வாங்க ஒன்றா பார்த்துட்டு போகலாம். இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிளிப் என்னன்னாக்கா, ஹெலிகாப்டர் ஹைஜாக் தான். இது ஹெலிகாப்டர் ஹைஜாக் பார்க்கும்போது எனக்கு செம்ம காமெடியாக இருந்தாலும் இப்போ ப்ளே பண்ணுறேன். இதில் வர குற்றவாளிகள் யாருன்னா, வந்து ஒருத்தர் வந்து டேனியல் புளூக்ஸ், இன்னொருத்தர் சாலமன் பெஞ்சமின். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு கயிறு போட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. எங்கே ஏறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹைஜாக் பண்ணப்பட்ட ஒரு ஹெலிகாப்டரில் ஏறிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு அந்த பைலட்டோட தலையில் துப்பாக்கி வச்சு மிரட்டி எட்டு வந்து ரெண்டு பேர் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ரெண்டு பேரும் மாறி மாறி ஏறுறாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனாங்க ஒரு 6 நிமிஷமாக ஏறிக்கிட்டே இருக்காங்க. முழுசாகிட்டு ஏறி மேலே போகல. அவனுக்கு என்ன சிந்தனை சரியாக பண்ணுவோம் சொல்லிட்டு எல்லாம் ஹெலிகாப்டர் மேலே சொல்லிட்டு எடுக்கிறான். ஹெலிகாப்டர் என்ன தான் மேலே எடுத்தாலும் ஒன்றும் வரமாட்டே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மாலுக்கு மடி கழுப்பை என்ன பண்ணிட்டான், ரைட் போய் ரிசிப்ட் எல்லா வண்டி ஆகிடு சொல்லி எடுத்துட்டான். பாருங்கள் இப்போ ஓகே, செம்மையாக இருந்ததில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளிப்போட பேர் என்னாக்கா, அந்த காலத்தில் வாங்கியிருந்த டைனோசரு ஜெயிலுக்குள்ளே ஒருத்தான் புல்டோசரு. என்னடா இப்படி டைட்டில் சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஆமாம், ஒரே இந்த இப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னா ஒரே புகை மூட்டமாக இருக்கும். அது ஒரு வண்டி மட்டும் தெரியும். இந்த வண்டி என்ன பண்ணியிருந்தீங்கன்னாக்கா, வேகமாக போய் அந்த சிட்டி ஜெயில் பிசினரோட ஒரு மதுவில் அடித்து உடச்சி கிட்டத்தட்ட உள்ளே இருந்து 12 பேர் தப்பி வச்சுருக்காங்க. இது எப்போ நடந்ததுன்னா 1995 நடந்த ஒரு விஷயம். இதை வீடியோ எடுத்துருவார், கடைசி வரைக்கும் வீடியோ மட்டும் தான் எடுத்துருக்காரு. ஒருத்தனை கூட பிடிக்கல. கடைசி வரைக்கும் கரெக்டாக அந்த புகை மூட்டம் அடைகிற வரைக்கும் அப்படியே வீட்டு வச்சு இருக்காரு. நான் மாளிகை போல் ஒரு மேலே கழிச்சு வந்துருக்காங்க போலீஸ்காரங்க. ஒரு மேலே கழிச்சு வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போனாலும் பார்க்காம கரெக்டாக கேமரா மேனை பிடிக்கிறாங்க. நல்லா தப்பு தப்பாக வேலை செய்கிறீங்க நீங்கள், சரைட் ஓகே இருக்கட்டும். இந்த பிரிசனர் எஸ்கேப் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அதாவது ஒரே சமயத்தில் 12 பேர் எஸ்கேப் பண்ணிக்கிற சமப்பேனில், சரி ரைட் ஓகே. வாங்க அடுத்த கிளிப் பார்க்கலாம். அடுத்த கிளிப் எதுனா வந்து சொந்த காலத்தில் ஸ்பூனி வச்சின ஒரு கதை தான். என்ன பண்ணுறதுக்காரனா, தலைவர் ஹுடினின்ற ஒரு மேஜிக் மியூசிஷியன் இருப்பார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பெரிய மியூசிஷியன். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தப்பிக்கிறது இல்லாத கையில் காப்பு போயிட்டு தப்பிக்கிறது, அப்புறம் தண்ணிக்குள்ளே தப்பிக்கிறது, அதெல்லாம் வந்து வீடியோ எடுப்பார். அதே மாதிரி நாய் தான் தப்பிக்கிறது வீடியோ எடுக்குது. அது பெரிய ஹேடம் ஒரு பேர். என்ன பண்ணுறாருனா, அவர் கொடுத்த துணி அப்புறம் வந்து ஷூ லேஸு அதெல்லாம் வச்சு எப்படி காற்று போகிற அந்த ஜன்னலை உடச்சி அதுக்கப்புறம் போய் பைப் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி எப்படி இந்த ஜெயிலோட மாடி வழியாக வெளியே மேலே ஏறி வெளியே போய் தப்பிச்சாங்கன்ற கதையை அவரே ஒரு வீடியோவை வெயிட் பண்ணி அவரே அவர் ஆஃப் வச்சுக்கின்னு, அதே மாதிரி இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஜெயிலுக்கு வந்து மாட்டிக்கினார். அதான் நான் வந்து இந்த வீடியோவுக்கு சொந்த காசுல சூரியன் சொல் டைட்டில் சொன்னேன். வணக்கம், ரைட் வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கிளிப் எதுனா வச்சிங்களேன், நீ கவனி ஓடிட்டுன்றது தான். என்னன்னாக்கா, பேசிலோனா பிரிசன ஜெயிலிருந்து ஒருத்தவர், அதாவது மைக்கேல் மெல்டன்ன்ற ஒருத்தவர், ஒரு ஜெயிலிருந்து ஜெயிலுக்கு மாற்றுற டைமில் அவர் பல தடவை ட்ரை பண்ணார். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஒரு இடத்துல ட்ரை பண்ண ஸ்கேப்பு செம சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க டக்குன்னு போடுறான் பார்த்தீங்களா வெளியே. இவர் தான் மைக்கேல். இவர் என்ன பண்ணார்னா, கதவு அந்த கதை மூடுதில்லை. இது எப்படின்னா, உள்ளே வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த கதவை மூடிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டே இருக்கும், அது மாதிரி ஃபுல்லாக மூடிடும். அது மூச்சுதான் மூணா சைடில் டோர் ஓப்பன் ஆகும். அதனால் கரெக்டாக அதை வாஷ் பண்ணிட்டு தான் ஆளு, நம்ம ஆள் கரெக்டான டைமிங் யூஸ் பண்ணி வீடியோ தப்பிச்சிட்டாரு. இவங்க ரிடாக்ட் ஆகிறதுக்குள்ளார அவர் 1 கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி ஓட்டாரு. அந்தளவுக்கு வேகமான ஒரு ஓட்டம், இப்படி வளைஞ்சு ஓடுறாரு பாருங்கள், நிற்காம செமையான ஒரு ரன்னிங்கில். இதை பார்க்கும்போது எனக்கு செம காமெடியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ண வேலை செமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் தப்பிச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு. அடுத்த நாளே போலீஸ் இவங்கள பார்க்கில் வச்சு பிடிச்சிட்டாங்க இவரை. ஓகே ரைட்டு, அடுத்து நான் பார்க்குற கிளிப் என்னென்னா வச்சுங்களேன், யார் சாமின்றவர் தான். என்னன்னாக்கா, அதாவது ஒரு அடி இருக்கிற, அது 2.5 அடி இருக்கிற ஒரு சென்னலை ஒருத்தவர் யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்கிறாங்கிறத பார்க்க போகிறோம். இவர் யாருனாக்கா, டெரிக் ஆஷ்லன்றவர் தான். இவர் என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு மக்களை ஏமாற்றி அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்கள கிட்ட இந்த காசு கொடுத்தது வேலை தான். எப்படி தப்பிச்சாருன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வாங்க எப்படினாக்கா, என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் பேச போகிற மாதிரி ஃபோன் பேச போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜன்னல் வழியாக எகிரி வேறு வழியே குதிச்சு ஆஃபீஸர்ஸ் ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து எப்படி ஈஸியாக தப்பிக்கிறான்றது அந்த கிளிப்பு. செம்மையான வேகத்தில் அங்கே போய் அங்கே இருக்கிற கார் எடுத்து தப்பிச்சு போயிட்டாரு. ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவர் பிடிக்கவே முடியல. இதான் அந்த கிளிப்பு. சரி ஓகே வாங்க அடுத்த கிளிப் பார்க்கலாம். இதே என்ன கிளிப் பார்க்க போகிறோன்னா, ஹேண்ட்கிராப்ஸுக்கு ஆப்பச்சு ஒரு அக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அக்காவோட பேர் என்னன்னாக்கா, அம்பலா கிளான்ஸ்னோசான்றவங்க அவங்க பேர். கரெக்டாக பேர் பிரச்சனைனா தெரியல எனக்கு.
ஆம்பலா கேன்சர்லாவா உங்கள் பேர் தான் நினைக்கிறேன். சரி ரைட் ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு காசு காமந்துக்கிறாங்க, அதனால் வந்து ஜெயிலில் புஷ் வந்துருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் நோண்டின்னு என் பெயிலுக்கு என் லாயர் கிட்ட பார்த்துட்டு பேச மாதிரி பேசி அங்கே இருக்க ஹேண்ட் காப்பி யூஸ் ஹேண்ட் காப்ஸை நைஸாக நவுத்து நவுத்தி அவங்க கையிலேருந்து கட்டிக்கினு அழகாக ஃபோன் எடுத்துங்க வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்கன்னா இதான் நடந்துருக்குது. அங்கே பாருங்கள் இதுதான் அவங்க தப்பிச்சு ஜெயிலில் சொல்லிட்டு ஒருத்தர் இப்படி கொடுத்துனுக்குறாரு. ரைட்டு ஓகே, இவங்க எவ்வளோ கிலோனா 44 கிலோ இருந்ததுனால அந்த ஹேண்ட் காப்ஸ் பெரிய ஆம்பளைங்களுக்கு பண்ணதுனால ஈஸியாக இந்த அக்கா ஹேண்ட் கிராஃப்ட்ஸை கேட்டி கூட்டுக்குன்னு அழகாக தப்பிச்சு ஊர் விட்டு ஓட்டாங்க. போய் தான் நடந்த கதை. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஹோட்டலில் தான் தப்பு தங்கிக்கிறாங்க, அவங்க புஷ்டாங்க போய் தான் கதை. ரைட் ஓகே, அவங்க அடுத்த கிளிப் பார்க்க போகிறான்னு கிளிப்னாக்கா ஜில்லனு காத்து ஜென்னல் சாது தான். இது என்ன, இதில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா இந்த பையனோட பேர் ரொம்ப கண்டு கஷ்டமாக இருக்குது. கண்ட்ரோல் டி சாஃபோடியான்னு கண்ட்ரோல் டி சாஃபோடிஸ் அது அவரோட பேர். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஷெரீஃப் அந்த ஊர் ஷெரீஃபோட ஆஃபீஸ்லேயே இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தலைவர் சும்மா இல்லாமல் பக்கத்து ஜென்னல் காத்து வச்சோன்னே டக்குன்னு ஜெனலில் சடக்கு வெளியே குடிச்சிட்டாரு. குதிச்சு கண்ணை முக்கி நேரத்தில் கம்பெனி டி விட்டு அந்தளவுக்கு எங்கே ஓடிட்டாங்க வெளியே. இது யாரும் எதிர்பார்க்கல. ஆஃபீஸர் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் பார்க்குறாரு வெளியே, போய் அவர் தப்பிச்சு ஓடிட்டான்டா புறா அவனு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவரை பக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டு வீடு தான் போயிருக்கிறத அவர் மாதிரி புஷ்டாங்க. செம்ம ஜம்பில் சரி வாங்க அடுத்த கிளிப் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு கிளிப் எதுனா இவரெல்லாம் பிடிக்க முடியாது சார் அப்படின்ற ஒரு கிளிப்பு தான். இது ரொம்ப ஃபேமஸான கிளிப்பு, அதாவது ஜெயிலுக்கு தப்பிச்ச ஒரு கிளிப்பு தான். எப்படின்னா ஒரு சாப்பாடு கொடுக்குற வழிவையை எப்படி ஒரு பிரிசனர் எப்படி ஒரு தளம்பத்தை அவனோட உடம்பை வளைச்சி கிழிச்சு வெளியே கொண்டு வரன்ற ஒரு கதை தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு 19 வயசு தான் ஆகுது. இவர் எப்படி தன்னோட உடம்பை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக ப்ராக்டிக்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்குற வழியை வெளியே பார்த்து சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அது எப்படி வரணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி வெளியே போடுறான். ஃபஸ்ட்டு வெளியே போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ட்ரை பண்ணுறான். ஃபஸ்ட் உடம்பு ஃபுல்லாக பண்ணி வந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அவன் ட்ரெஸ்ஸாக வந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு மளிகை உணர்ந்து இதில் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மாதிரி மாட்டிக்கிட்டு அழகாக நடந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு வெளியே போயிடறான் ஜெயிலில் விட்டு. இதெல்லாம் நடந்த கதை. அதுக்கப்புறம் இன்னொரு ஜெனரல் வருது, அதுக்கு சொல்லி குச்சிடறாரு. அடுத்து நான் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில் தான். இது ஏன்டா அந்த மாதிரி பேச கேட்டிங்கன்னாக்கா எனக்கு பார்க்க அப்படியே இருந்தது. என்னன்னாக்கா இதில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொண்ணே கிடையாது, ஒரு பையன் பையனா இது பையனும் கிடையாது, ஒரு வயது ஒரு ஆள் 45 வயசாக இருந்த ஆளுக்கு, அதாவது பிரேசிலியன் குற்றவாளி. இவரோட பேர் என்னென்னா செல்ஃபோன்ஸோ டிசோஸான்ற அவரோட பேர் தான் அவரோட பேர். பாருங்கள் ஒன்று ஒன்றா கேட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா இவரோட 19 வயசாக ஒரு பொண்ணு வந்து இவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. பார்த்துட்டு இப்போ வெளியே போகிற சொல்லிட்டு போகும்போது போகும்போது என்னாச்சுனாக்கா நம்ம ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ள ஆள் இல்லை நீ வெளியே போகணும்னு சொல்லிட்டு கழுது ட்ரெஸ்லாம் கேட்டுறாங்க. ஒன்று கேட்டால் நம்ம ஆள் தெரியுது, உருக்கி உருக்கி தான் வெங்காயம் இது, இந்த வெங்காயம் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. வாடா உள்ளே வாடான்னு சொல்லிட்டு பிரச்சனை முழுக்க முழுக்க செக் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியும் என்னன்னாக்கா அவங்க குழந்தை அவங்களோட 19 வயசு பொண்ணு மேலே இருக்குது. அந்த பொண்ணோட ஃபேஸ் கட்டும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸும் அந்த பிங்கோட ட்ரெஸ்ஸையும் வச்சு அழகாக தலைவர் வெளியே வந்துட்டார். இந்த கரடி தான் அது பாருங்கள் தசாவதான கேமரா மாதிரி எவ்வளோ கெட்ட போட்டுனுக்குறானே வேறு லெவல் இல்லை. சரி ஓகே, இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில்லைக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம இந்த போகிற அடுத்த வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். மறையான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக டாப்பிக்கோட மறுபடியும் மீட் பண்ணுறேன். அடுத்தது பை ஃப்ரம் லெட்ஸ் யூ நோ இன் தமிழ்.